ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம என்னக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்சி மோஹித் மினரல்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து கம்பெனிக்கு ஃபேவராக வந்திருக்கு. இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் நிறையா தீர்ப்பு வந்திருக்கு. கம்பெனிக்கு ஃபேவராக வந்ததில் இது முக்கியமான தீர்ப்பு. அதில் என்ன தீர்ப்போட சாரம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் இல்லை அப்படிங்கிறதான். ஆர்சிஎம் எந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி காம்போசிட் சப்ளை மெத்தடில் ஃப்ரைட் சார்ஜுக்கும் சேர்த்து 18% டேக்ஸ் கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் அகெயின் வந்து நீங்கள் ஆர்சிஎம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சட்ட விதிகளுக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இம்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எப்படி டேக்ஸ் விதிக்கப்படுது அப்படின்னா, கஸ்டம் டேரிஃப் ஆக்ட் அதன்படி தான் அசஸ்மெண்ட் வேல்யூவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த அசஸ்மெண்ட் வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காஸ்ட் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அதாவது சிஐஎஃப் அப்படிங்கிற மெத்தடில் தான் இவங்களுக்கு வந்து வரி வந்து நிர்ணயிக்கிறாங்க. இந்த வரி நிர்ணயிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரைட் சார்ஜுக்கும் சேர்த்தே என்ன செஞ்சுருவாங்கன்னா 18% என்ன பண்ணிடுவாங்கன்னா காம்போசிட் சப்ளை மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி காம்போசிட் சப்ளை மெத்தடில் 18% ஃப்ரைட்டுக்கும் சேர்த்து போட்டதுக்கப்புறமும் மறுபடியும் நீங்கள் ஃப்ரைட் சார்ஜுக்கு ஆர்சிஎம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது லாவோட சட்ட விதிகளுக்கு வந்து முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஹானபிள் ஹைகோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்போட முக்கியமான சாரம்சம் இவ்வளோ தான். இது கூட ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.